இல்லை, முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, சானிடைஸ் செய்து கொள்வது என்பது இன்னமும் கூட கொரோனா விதிமுறைகளில் இருந்து கொண்டிருக்கிற ஒன்று. தமிழகத்தில் அது விலக்கிக் கொள்ளப்படவும் இல்லை, அது இன்னமும் நீக்கப்படவும் இல்லை. எனவே இப்பொழுது இந்த கொரோனாவின் பாதிப்பு உலர்த்தி கொண்டிருப்பதால் முகக்கவசம் அணிவது என்பது கட்டாயம் என்பதை காட்டிலும் முகக்கவசம் அணிந்து கொள்வது என்பது ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும். எனவே முகக்கவசங்கள் அணிந்து கொள்வது அவரவர்களுடைய உயிர்களை அவர்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும். புதிய வகை வைரஸ் வந்து அலையாக மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதாவது இப்போ இந்த BA.5 என்கின்ற ஒரு வைரஸின் உள் உருமாற்றம் BF.7, இது எந்த அளவுக்கான பாதிப்பை இந்தியாவில் ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது, ஆர்வம் கணிக்க முடியாது. ஆனால் சைனாவில் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரியாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தடுப்பூசி போடும் பணியை ஒரு இயக்கமாகவே மாற்றியதன் விளைவாக அந்த முதலாம் தடுப்பூசி என்பது 96% கடந்திருக்கிறது, இரண்டாம் தவணை தடுப்பூசி 92% தொட்டிருக்கிறது. எனவே பூஸ்டர் தடுப்பூசியும் கையிருப்பு இருந்தவரை போடப்பட்டிருக்கிறது. எனவே அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தமிழகத்தில் 90% தொட்டிருக்கிறது. அதனால்தான் கடந்த 6 மாத காலங்களாக கொரோனாவுக்கு உயிரிழப்பே இல்லாத நிலை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. கொரோனாவின் பாதிப்பும் 10க்கும் கீழாக கடந்த 20 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதையே தொடர்வதற்கு நாம் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் மிகவும் நல்லது. இல்லை, இப்போது கையில் வந்து ஒரு 3 லட்சம் அளவுக்கு மட்டும்தான் தடுப்பூசிகள் இருக்கிறது. 2,40,000 அளவுக்கு கோவேக்சின் தடுப்பூசிகளும், 60,000 அளவுக்கு, 40,000 அளவுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் இருக்கிறது. இப்போ பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனைகளில் வந்து அணுகினால் அது யாருக்கு போட வேண்டுமோ அது போடப்படும். அதுவும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட அலுவலர்களுக்கு இன்றைக்கும் நேற்றைக்குமாக தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 60 வயதை தாண்டியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், குறிப்பாக முன்களப் பணியாளர்கள், இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது போட்டுக்கொள்ள வழிவகை செய்யப்படும். அதோடு இப்போது இந்தியாவில் புதிதாக மூக்கு வழியே தடுப்பூசியை போடும் பணியை தொடங்குவோம் என்றும், அது தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே 800 ரூபாய் கொடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இப்போது நாங்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறோம். அந்த மூக்கு வழியே போடுகிற தடுப்பூசியை தமிழகத்திற்கு குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக போடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இல்லை, கட்டுப்பாடுகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இருந்தால் கட்டுப்பாடுகள் இருக்காது. இன்னொன்று, கட்டுப்பாடுகள் ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுவதும் ஒன்றிய சுகாதார அமைச்சகம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ அதை தமிழகம் அதன்படி நடக்கும். ஆனாலும் கூட நமக்கு பாதிப்பு குறைவாக இருந்தால், இதே நிலை நீடித்தால் பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை.